சர்வமங்கல மங்களியே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே. டாட்ஸ் மீடியா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ்கண்ணா. இந்த 2022 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு துலாராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது? துலாராசி நேயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே எதையுமே சமமாக பார்க்கக்கூடியவங்க. ஒரு வேலைன்னு கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஏதுன்னு கேள்வி கிடையாது. அந்த வேலையை முடித்து கொடுத்துட்டதுக்கப்புறம் தான் யோசிக்கவே செய்வாங்க. எந்த இடத்துலையுமே தன்னை தனித்துவமாக காட்டிக்கக்கூடியவங்க. அவங்களோட ஒரு வாக்கிங் ஸ்டைலாக இருக்கட்டும், ஒரு ஸ்பீச்சாக இருக்கட்டும், தனித்துவமாக தெரியக்கூடியவங்க. அதே போல் எந்த ஒரு பணம் விஷயமாக இருக்கட்டும், இல்லை இவர் வந்து வசதியான நண்பர், இவர் வந்து ஏழ்மையாக அப்படிலாம் இல்லை, எல்லாருக்கூடையும் சமமாக பழகக்கூடியவர்கள். எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கனாக்கா சட்டம், நியாயம் இந்த மாதிரி வார்த்தைகள் அவங்களோட வார்த்தையில் இருக்கும். அதுக்குண்டான தகுதி கூடியவர்களும் அவங்க தான். ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு செட் ஆகலைன்னா சண்டெல்லாம் போட மாட்டாங்க, அழகாக ஒதுங்கி போயிடுவாங்க. அதுதான் துலாராசி நேயர்கள். இந்த துலாராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு 2022 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த புத்தாண்டு வந்து பார்த்திங்கனாக்கா தொடக்கமே 12வது ராசியில் லக்னம் அமைஞ்சிருக்கு. அப்போ சிறு விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இந்த விரயங்களை விட நாடு விட்டு நாடு பயணம், வெளிநாட்டு பயணம் இதெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக ஏற்படுத்தி கொடுக்க போகுது. எனக்கு வெளிநாட்டில் உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கேன், உத்தியோகம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் இருக்குது, இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைச்சு கொடுக்கக்கூடிய ஆண்டாக இது இருக்க போகுது. இந்த துலாராசி நேயர்களுக்கு கல்வி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா உங்களுடைய ராசிக்கு ஆரம்ப கல்வி சொல்லக்கூடிய விருச்சகமும் சரி, உயர்கல்வி சொல்லக்கூடிய மகரம், மிதுனம் இந்த ராசியிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானும் ராகு பகவானும் பயணிச்சுட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் நிறைய தடைகளை சந்திச்சுட்டு இருந்தீங்க. பள்ளிக்கூடம் போகிறதா இருக்கட்டும், இல்லை பாடம் சொல்லி தரக்கூடிய ஆசிரியரிடம் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க சந்திச்சிருப்பீங்க. செய்யாத தப்புக்கு கூட மிஸ் வந்து நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை, அந்த மிஸ்கிட்டேருந்து உங்களை எப்படி நல்ல பேரை மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுல யோசனையில் இருந்திருப்பீங்க. அது எல்லாமே மாறக்கூடிய ஆண்டாக இதை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கல்வியில் மிக உயர்வை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. அதே சமயம் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அங்கே கேது பகவான் இருந்ததுனால சில தடைகளையும் சந்திச்சிருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டில் வச்சுருக்க விநாயகருக்கு தினைக்கும் வெள்ளமும் அவளும் வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா அந்த கல்வியை நிறைவாக பண்ணி கொடுப்பாரு அந்த விநாயகர் பெருமானே. உடல் ஆரோக்கியத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டிய ஆண்டாகவும் இது இருக்குது. கண்டிப்பாக எங்கெல்லாம் டியூப், அதாவது குடல், ஹார்ட்டுக்கு போகிற பம்பு, கிட்னியில் இருக்கக்கூடிய இது, இந்த இடங்கள்ல எல்லாம் ஒரு பிளாக்கை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஆண்டாக இது இருக்குது. திருமணம் இந்த ஆண்டு வந்து மிக சிறப்பான ஒரு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. மார்ச் மாதத்துக்கு முன்னாடியே வரன்கள் அமைஞ்சு சரியாக இருந்துச்சுன்னா உடனே திருமணம் செய்யுங்க. அதே போல் திருமணத்துக்கு துலாராசிக்காரங்க அவங்களுடைய ஜாதகத்தில் பொருத்தம் பார்க்கும்போது முக்கியமான பொருத்தமான தசாசந்தி பார்க்கணும். அந்த தசாசந்தி இல்லாமல், ஏன்னா ராகுகேது பயிற்சி உங்களுடைய எல்லா ராசியிலே பயணிக்க போகிறனால தசாசந்தி சரியாக அமையலை அப்படின்னா திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையோ இழப்போ சந்திக்கக்கூடிய ஆண்டாக மாற்றிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு. இல்லையா ஒரு வருஷம் தானே வெயிட் பண்ணி அடுத்த வருஷம் கூட நீங்கள் வரன்கள் பார்க்குறது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். புத்திரம் பார்த்திங்கனாக்கா இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு 5வது ராசி, புத்திர காரகனே அமர்ந்திருக்கார் குரு பகவான். அந்த குருவுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு விழுறதுனால புத்திர தடை நீங்கக்கூடியதை ஏற்படுத்துது. இந்த புத்திர தடை நீங்கிறதுக்கு விரயங்களான பண விரயங்களோ இல்லைன்னா அலைச்சல்களோ பயணங்களோ ஏற்படுத்தி தரப்போகுது. அதுக்கு தயார் செஞ்சுட்டு அதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறது சிறப்பாக இருக்கும். பொருளாதாரத்தில் தடையே இருந்துச்சு அப்படின்னு சில பேர் சொல்வீங்க, ஆனால் இந்த ஆண்டு நல்லா சிறப்பாக தான் இருந்துச்சு. 2021 சில கடன்கள் பிரச்சனையில் இருந்தவங்க இந்த 2022 ஆண்டு தொடக்கத்தில் பிப்ரவரி மாதத்துக்கு மேலே கடன் நிவர்த்தியாகத்துக்கான வழிகள் பிறக்க போகுது. பண வரவுகள் திருப்தி அளிக்க போகுது. உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைய போகுது. லாபஸ்தான அதிபதி 3வது ஸ்தானத்தில் பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இளைய உடன்பிறப்பு வழியாக நற்செய்திகளும் அனுகூலமும் கிடைக்க போகுது.
சொத்துன்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதாரத்தில் இந்த ஆண்டு உங்கள் பேரில் ஒரு சொத்து சேர்க்கையும் நடைபெற போகுது. அதுக்கு உண்டான வலுவை இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகிறாரு. தாய் தந்தையோட அனுகூலமாக இருக்கக்கூடிய ஆண்டாகவும் இது இருக்குது. கொஞ்சம் தந்தையாருடைய பேச்சை கேட்டிங்கனாக்கா அறிவுரை எடுத்துக்கிறது நல்லது. ஆரோக்கியம் பேசும்போது பார்த்திங்கன்னா பெண்களாக இருந்தாக்க யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அது கொஞ்சம் கவனிச்சிக்கிறது சிறப்பாக இருக்கும். சின்ன பொண்ணுதான இரெகுலர் பீரியட்ஸ் வந்து சகஜம்னு விடாதீங்க. வயதுக்கு வந்த நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்குது அப்படின்னா உடனே மருத்துவரை பார்க்குறது சிறப்பாக இருக்கும். பொதுப்படையாக அப்படின்னு பார்த்திங்கன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இது இருக்க போகுது. தண்ணி குடிக்கிறதுலையும் சரி, வெளி இடங்களில் நீங்கள் ரெஸ்ட் ரூம் பயன்படுத்துறதுலையும் சரி, கண்டிப்பாக இந்த ஆண்டு எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் சில ஸ்கின் அலர்ஜிகள்லாம் சந்திக்கக்கூடியதும் இருக்குங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய செமிப்ரீஷியஸ் ஸ்டோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக சன்ஸ்டோன், அதாவது சூரிய காந்தக்கல். இந்த கல் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும், முயற்சியை பக்கபலமாக இருக்கிறதையும் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த ஆண்டு உங்களுக்கான வெற்றிக்கான வண்ணம் ஆரஞ்சு நிற வண்ணம். இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றிக்கான எண் 1 எண், சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட எண். இந்த ஆண்டு உங்களுக்கு பல வகையில் நன்மை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஏன்னா உங்கள் ராசியில் கேது பகவான் வரப்போகிறாரு, அதனால் மிகுந்த எச்சரிக்கையும். அதே போல் கேது வந்தால் வெறும் கெடுதல் தான் கிடையாது, ஆன்மீக நாட்டத்தையும் மோட்சத்தையும் ஞானத்தையும் ஏற்படுத்த போகிறாரு, அதையும் பயன்படுத்திக்கிறது சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த ஆண்டு உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பர்வதவர்தினி, அந்த ராமநாத சுவாமியையும் வழிபாடு பண்ணிவிட்டு பர்வதவர்தினி அம்பாவில் போயிட்டு உங்களுடைய நட்சத்திரம் அதாவது துலாத்தில் இருக்கக்கூடிய சித்திரை 3-4 பாதங்களும் சுவாதி 1, 2, 3, 4 பாதங்களும் விசாகம் 1, 2, 3 ஆகிய பாதங்களில் கொண்டவங்க உங்களுடைய நட்சத்திரம் அன்னைக்கு ராமேஸ்வரம் போயிட்டு அந்த பர்வதவர்தினி அம்பாளுக்கு ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது சிறப்பு. இந்த ஆண்டு தொடக்கத்திலே போய் வழிபாடு பண்ணிவிட்டு அந்த சகல தீர்த்தம் அடங்கின பாட்டில் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் ரூமில் வச்சுக்கோங்க. இந்த ஆண்டு முழுவதும் சகலமும் நன்மையாக நடக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கான தாந்திரிக முறையில் பீஜ மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை தினமும் 1 சொல்லி நாளை தொடங்குங்க. இந்த ஆண்டு பல மடங்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குன்றதுல எந்த ஐயமும் கிடையாது. இந்த 2022 ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு வளர்ச்சியையும் நன்மையையும் ஏற்படுத்தி கொடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள்.